கல்லுக்கடையை திறக்கப்பட வேண்டும். அதே போன்று பனைமரம் ஏறும்போது விபத்தில் உயிர்ந்தவர்களின் குடும்பத்திற்கு ஈட்டு தொகையாக ரூபாய் 10 லட்சம் நிதியும் அவர்களது வீட்டில் ஒருவருக்கு தகுதி அடிப்படையில் அரசு வேலையும் வழங்க வேண்டும். அதே போன்று பதநீர் இறக்கி விற்பனை செய்யும் மரம் ஏறும் தொழிலாளர்கள் மீது காவல்துறை பொய் வழக்கு போடுவதை நிறுத்திக் கொள்ள வலியுறுத்தியும், அதே போன்று கருப்பட்டி மற்றும் பனைப்பொருட்களை அரசு விவசாயிகளிடமும் கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளை விற்பனை செய்ய வேண்டும். அதே போன்று கோவை வேளாண்மை கல்லூரி உருவாக்கியுள்ள நவீன பனைமரம் ஏறும் இயந்திரத்தை பனை தொழிலாளர்களுக்கு அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என்கின்ற 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என்பதில் இன்றைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கூட அரசை இன்றைக்கு கேட்டிருக்கின்றது. ஆக ஒரு பாரம்பரிய தொழிலாக கருதப்படுகின்ற அந்த பணம் சார்ந்த பனை சார்ந்த தொழில், அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 5 அம்ச கோரிக்கைகளை இன்றைக்கு ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆக பனைமரம் ஏறும்போது விபத்தில் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு 10 லட்சம் என்பது அண்மையில் கூட கள்ளச்சாராயம் வருந்தி இறந்தவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக இன்றைக்கு வழங்குகிறார்கள் அரசு. ஆக ஒரு பனைத்தொழில் என்பது ஒரு பாரம்பரியமான தொழில், இன்றைக்கு அதுவும் ஒரு விவசாய தொழில். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை நடத்திய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொள்ளாச்சி போன்ற விவசாயத்தின் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அன்றைக்கு தென்னை விவசாயம் சேர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார்கள். அன்றைக்கு அந்த தென்னை விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு இந்த நீராபானம் இறக்க வேண்டும் என்று அரசு நிலத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அந்த நீராபானம் இறக்குவதற்காக அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த தென்னை தொழிலாளருடைய அந்த கோரிக்கையில ஏற்று அன்றைக்கு அந்த நீராபானம் இறக்குவதற்காக அன்றைக்கு உரிமை வழங்கினார்கள். அதே போன்று இன்றைக்கு பனைத்தொழில், இந்த பனைத்தொழில் என்பது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தொழில். அந்த பனைத்தொழிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் கூட அதை ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு நாம் கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பதநீர் இறக்கி விற்பனை செய்கின்ற மரம் ஏறும் தொழிலாளர்கள் மீது தேவையில்லாமல் அவர்கள் மீது ஒரு பொய் வழக்கை போடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த கோரிக்கையின் ஒன்று ஒன்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கருப்பட்டி மற்றும் பனை பொருட்கள் அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடையில் விற்பனை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை. ஆக இன்றைக்கு விவசாய பெருமக்கள், இன்றைக்கு விவசாயம் செய்யக்கூடிய பல்வேறு விவசாயிகள் அந்த விவசாயத்தை பெருக்குவதற்கும் அதை பாதுகாப்பதற்காகவும் இன்றைக்கு அரசுகள், இன்றைக்கு அரசு பொறுத்த வரைக்கும் பல எக்யூப்மெண்ட்ஸ், அந்த இடுபொருளாக இருந்தாலும் சரி, அந்த எந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த விவசாய தொழிலுக்காக இன்றைக்கு அரசு பல்வேறு சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த பூம்புகாரில் அன்றைக்கு சிலை வடிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் அரசின் மூலமாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கப்பட்டார்கள். அந்த சிலை வடிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இன்றைக்கு அரசின் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டது. அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த பழைய ஏறக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு நவீனமாக கண்டுபிடிக்கக்கூடிய கோவை அந்த கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நவீன கருவியை இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையினுடைய ஒன்றாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று கருப்பட்டி மற்றும் பனைப்பொருட்கள் இன்றைக்கு அரசின் மூலமாக கொள்முதல் செய்து அதை அரசினுடைய ரேஷன் போன்ற பொருட்களை கடலில் போன்றவர்களெல்லாம் விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை. ஆக இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட கோரிக்கையானது புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் பண்ணை பசுமை கலை என்று சொல்லி அன்றைக்கு விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த பண்ணை பசுமை கடையின் மூலமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு அந்த நுகர்வோர் வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக இன்றைக்கு அந்த பொருட்களை எல்லாம் இன்றைக்கு வியாபாரம் செய்தார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு கருப்பட்டி போன்ற பொருட்கள் இன்றைக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க பொருட்களாக, இன்றைக்கு சிறுதானியமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பனை சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் சரி, மக்கள் இன்றைக்கு இந்த பழமைக்கு திரும்பி இருக்கின்றார்கள். அப்படிக்கு பழமைக்கு திரும்பக்கூடிய ஒரு நிலையில பனை சார்ந்த பொருட்களானது இன்றைக்கு மக்கள் அதிகமாக விரும்பி
இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக ஒரு நியாயமான கோரிக்கைகள், இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் என்பது அந்த அரசுக்கு ஒரு சாதாரணமானதோடு இருக்கலாம், ஆனால் இது ஒரு நியாயமான கோரிக்கை. இப்படிப்பட்ட ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த அரசு கவனமாக எடுத்து சென்று நிச்சயமாக இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் என்பதை எந்த நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த கோரிக்கையின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால் இது ஒரு நியாயமான கோரிக்கை. இன்றைக்கு பாரம்பரியமிக்க இந்த தொழிலை மக்கள் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஒரு பெரிய சமுதாயமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் திரைக்கடலோடி திரவியும் தேடு என்று பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கு நாணயமிக்கவர்களாக இந்த நாடார் சமுதாயம் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையை இன்றைக்கு அரசுக்கு முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ஐந்து அம்ச கோரிக்கை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது நிச்சயமாக எங்களது பொதுச் செயலர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பினார்கள். மரியாதைக்குரிய அன்பு அண்ணாச்சி என்ஆர்டி அண்ணாச்சி அவர்களிடத்தில் சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அண்ணாச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது உங்களது கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். ஆக இந்த அரசை பொறுத்த மட்டில் இந்த நியாயமான ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகள் வெற்றி பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.